சர்தார் ரிவியூவில் ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஏன் மைனஸ்னா அதான் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படம் வந்து 2 hours 40 minutes போயிட்டு இருக்கு சர்தார் மூவி. இந்த மூவியில் ஒரு 8 to 10 minutes கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ மீன் நான் சொல்ல வரது அந்த சாங்ஸ் தான், 3 songs இந்த படத்தில் வருது. இந்த சாங்ஸ் எதுவுமே பெருசாக கேட்சியாக இல்லை, நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியும் தெரியல. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சாங்ஸே அவசியமே இல்லை, ஏன்னா அப்படி ஒரு ஸ்டோரி, அதே அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளேயில் சாங்ஸ் கொஞ்சம் திணிச்ச மாதிரி தான் இருக்குது. லவ் போர்ஷன்ஸும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், மற்றபடி டியூரேஷன் சாங்ஸ் அப்புறம் இந்த லவ் போர்ஷன்ஸ் இது வந்து 10 minutes ட்ரிம் பண்ணிட்டா அந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தான் நான் சொல்வேன். இப்போ ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டேரக்டர் மித்ரனுக்கு வந்து ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவரோட படங்கள் இது வரைக்கும் அந்த இரும்பு திரையும் சரி ஹீரோ எல்லாத்துலையுமே டெக்னிக்கலாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுப்பார். இந்த படத்துலையும் அதே தான், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு நல்லதுக்கு தான் இல்லை நமக்கு கெட்டது கெடுதலுக்கானு நமக்கு யாருக்குமே தெரியாது. அது நடந்து பிரச்சனையாகி நம்ம அதில் பாதிக்கப்படும் போது தான் தெரியும். இந்த படத்தில் நான் கதையை பெருசாக டீ கோட் பண்ணாமல் இதை சொல்ல வரதுக்கு காரணமே, கதையை சொல்லிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு இல்லை, நீங்கள் அந்த சஸ்பென்ஸை உடைக்க வரும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் போய் தேட்டர்ஸில் போய் பாருங்கள், நிஜமாக ரொம்ப நல்லா இருக்க படம். அந்த சஸ்பென்ஸை உடைக்க விரும்பக்கூடாதுன்னு தான் நான் இந்த உங்களுக்கு இந்த ஸ்டோரியை டீ கோட் பண்ணாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக பேரலாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கதை மூவ் ஆகுது. அதில் நடக்கிற அரசியல், அந்த அரசியலுக்கு பின்னாடி நாட்டுக்காக உழைக்கிறவங்களோட பிரச்சனையும் இதில் உள்ள இருக்கு. மெயினாக ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி. இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது. அவங்க தான் அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுவாங்க, அது எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க அவ்வளோ டீட்டெயில்டாக எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதில் ரொம்ப மெனக்கெட்டு நான் டேரக்டர் மித்ரன் இதில் யோசிச்சு செஞ்சிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. அப்புறம் எடிட்டர் ரூபன், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அது கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங் ஒர்க்கும் இல்லைனா இந்த படம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்னு நான் சொல்லவே முடியாது. இவரோட தாட் ப்ராசஸை கேமரா மூலமாகவும் எடிட்டிங் மூலமாகவும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி, இது என்ன படம் இப்படி இருக்குது புரியலையே குழப்பமாக இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. எல்லாருக்கும் ஈஸியாக புரிய நல்லா பிடிக்கும் இந்த படம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கமர்ஷியலும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் பர்சனலாக ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் ஆகலாம் அதுவும் இருக்குது, ரொம்ப ஒரு அவேர்னஸை சொல்கிற ஒரு படமாகவும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இதை பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் மித்ரன் இவ்வளோ ஒரு சீன் ஒரு லெஜெண்டரி டேரக்டர்ஸால் எடுக்க வேண்டிய படத்தை இவர் ஒரு அப்கமிங் டேரக்டர் இவ்வளோ அழகாக இதை நமக்கு கொடுத்துருக்காருன்னும் போது ஆச்சரியப்படணும். நம்ம ஹீரோ ஏரியாக்கு வருவோம். கார்த்தி, கார்த்தி வந்து ஏதோ ஒன்று இவரோட இன்னும் இவர்கிட்ட நான் நிறைய திறமை இருக்காது, நம்ம இவ்வளோ நாளாக இன்னும் பார்க்கலையே தான் நம்ம அப்பப்போ கிடச்ச படம் தான் 1001, கைதி, தீரன் அதிகாரம் 1. அடுத்து இது இல்லை, எனக்கு தெரிஞ்சு கார்த்தியோட இத்தனை வருஷம் அவர் ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சினி ஃபீல்டில் அவர் நடித்த படங்களே இந்த கரியர் பெஸ்ட் மூவி, ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னா இது சர்தார் தான். இந்த படத்துலையும் ஸ்பை த்ரில்லர் தான், ஆனால் ரா ஏஜென்ட்னா என்ன, ஸ்பைனா யார், ஒரு உளவாளி நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, டீட்டெயில்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதில் கார்த்தி வந்து நல்லா இருக்கு இந்த படத்தில், கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 கெட்ட போடுறாரு, அது எல்லாமே அந்த கதைக்கு தேவைப்படுது. ஏன் கொடுத்த காசுக்கு திருப்தியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா அது சர்தார் தான் நீங்கள் சொல்வீங்க. இந்த படமும் நம்மளை பயங்கரமாக சிந்திக்க வைக்கும், அது உண்மையாகவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் மெயினாக ஒருத்தர் சொல்ல மாட்டேன், நம்ம அந்த யூடியூப் ப்ராப்ளம் ரித்விகான்னு நினைக்கிறேன் அந்த பாப்பா, அந்த பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. பயங்கர காஸ்ட்லியாக எடுக்க வேண்டிய படத்தை இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுத்த பிஎஸ் மித்ரனோட சர்தார் அருமையாக இருக்குது. ஜாலியாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த தீபாவளி கார்த்தி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டம் தான். நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.